திருஜாமத்தில் என்ன பத்தரை மணி, அதாவது ஒரு வீதி சுற்றி அடுத்த வீதிக்கு வரத்துக்கே மணி பத்தரை ஆகிடும். ராத்திரி ஒரு நேரம் 9:30 தான் சாமி வீதி உள்ளாவே புறப்படுவாங்க. ஒரு ஒரு நாளைக்கெல்லாம் 8:30 புறப்படுவாங்க. அதனால் அன்றைக்கி வந்து ஒரு 9:30 மேலே புறப்பட்டு நடந்தது. அப்போது வந்து சொன்னாங்க, ஐயோ செங்கோல் வேணாம் யா இருக்கட்டும் யா அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து இல்லை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு டைட்டாக கட்டிக்கிட்டு இருந்தார். எனக்கு சிரிப்பாக வந்தது. ஆனால் செங்கோல் செம சூப்பராக இருந்தது. நல்லா இப்போ தான் புதுசாக பழப்பழம் செஞ்சுருக்காங்களே வெளியில், செம சூப்பராக அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது. இது மாதிரி இது வந்து நான் 2018 நான் பார்த்துருக்கேன். 2018 அப்புறம் வந்து நான் பார்த்தது பார்க்குற வந்து எல்லா சாமியும் வச்சு வீதி உலா பண்ணுறது வந்து இந்த வருஷம் தான், 2023 லாஸ்ட் இயர் நவம்பர் அப்போ தான் பார்த்தேன். நெக்ஸ்ட் இயர் பார்க்கலான்னு வச்சுருக்கேன், என்ன பண்ணுறேன்னு தெரியல. இது வந்து அவ்வளோ அழகாக மாலைலாம் அவ்வளோ கட்டியாக அடர்த்தியாக நல்லா குண்டு குண்டாக இருக்கும் மாலையெல்லாம். அந்த மாதிரி நல்லா குண்டு குண்டாக மாலையை கட்டி வச்சுருப்பாங்க. கட்டி வச்சு ஃபுல்லும் வந்து சாமிக்கு அதுவும் வந்து அது அப்போக்கி உள்ள மாலையை அடுத்து யூஸ் பண்ண மாட்டாங்க, அடுத்து வேறு மாலை எடுத்துருவாங்க. அது மாதிரி ஃபுல்லும் வந்து என்ன சொல்கிறது, கோவில் வந்து ஒரே விசேஷம் கோலாகலமாக தான் நடக்கும். அந்த ஒரு 15 நவம்பர் ஸ்டார்டிங்லேருந்து அந்த 15 தேர் இழுக்கிற வரைக்கும் அப்படி தான் இருக்கும். தேர் இழுத்ததுக்கப்புறம் தான் வந்து இந்த தடவை கொஞ்ச நாளே சஷ்டி வந்துச்சு நினைக்கிறேன். ஆமாம், இல்லை தேர் அப்போ தீபாவளி அதுக்கு முன்னாடி வந்ததா, அதுக்கப்புறம் சஷ்டி நவம்பர் 12லேயே சஷ்டி ஆரம்பிச்சிருச்சு. அதனால வந்து ரொம்ப பயங்கர கிராண்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க, செம்ம சூப்பராக இருந்தது கோவில் ஃபங்க்ஷன் எல்லாமே. அதுலேயும் அந்த வந்து அந்த இது விசிறுவாங்க, சாம்பரம் விசிறுவாங்கள, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பட்டு குஞ்சத்தில் சாம்பரம் விசிறது, அது வந்து விசிறினாங்கன்னா நான் அதே பார்த்துட்ருப்பேன், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது சின்னதும் நான் பார்த்துருக்கேன், பெருசும் பார்த்துருக்கேன், இவ்வளோ பெருசும் பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக அந்த சின்ன சாம்பரம் ரொம்ப குட்டியான சாம்பரமே 1500 ரூபாயோ 1200 ரூபாயோ என்னவோ வரும். நான் அந்த சாம்பரை வாங்கி சாய்பாபாவுக்கு கொடுத்துருக்கேன். டான்ஸ் மிஸ் வந்து அவங்க வீட்டிலையே சாய்பாபா பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க, அவங்க வந்து சாய்பாபா டியூட்டி. ஆனால் முருகருக்கும் வந்து செவ்வாய்க்கிழமை முருகருக்கோட இது எல்லாமே பண்ணுவாங்க, அவங்களுக்கு ரொம்ப முருகரும் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி வியாழக்கிழமை சாய்பாபா இதுக்கும் பண்ணுவாங்க, அதே மாதிரி வியாழக்கிழமை வள்ளலாருக்கும் பண்ணுவாங்க. அந்த இது அந்த படிகம்